நேத்து ஓர கண்ணில் நான் உன்னை பார்த்தேன், எக்கு தப்பா மாட்டிக்கிட்டேன், அக்க போரில் சிக்கிக்கிட்டேன், வஞ்சிக்கொழி ஐயத்துல நீ நடக்க, கத்துல நான் சிரிக்க, கச்சிதமா நெஞ்சல் ஒட்டிக்கிட்டேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம சாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நான் ஒன்று ஓரக்கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அழகான பாடலை பாடி அந்த டாக்கோட ஒரு ஃபன்னுமே வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே நம்ம சாம் அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரியாக ஷேர் பண்ணது தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ரீநிஷா வந்துட்டு ஒரு சாங், ஒரு ரீல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம சாம் வந்துட்டு அதுக்கு கண்களில் ஹார்ட் பறக்கிற, அதாவது ஒரு நட்சத்திரங்கள் பறக்கிற மாதிரியான ஒரு ஈமோஜியோட ரியாக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ரொம்பவே அருமையான ஒரு சிங்கர் தான் ஸ்ரீநிஷா கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லக்ஷ்மி பிரியாக்கா வந்துட்டு ஒரு சாங் வந்துட்டு பாடியிருக்கிறாங்க. ஸோ லக்ஷ்மி பிரியாக்கா என்ன சாங் பாடினாலுமே அவங்களுக்கு முதலாளாக போய் பாராட்டுறது கண்டிப்பாக நம்ம சாமா தான் இருப்பார். ஸோ அதையுமே வந்துட்டு அவருடைய ஸ்டோரியாக வந்து ஷேர் பண்ணிவிட்டுருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹாப்பி பர்த்டே நிக்கி அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வைஷாகனோட இவங்க இருக்கிறாங்க நிக்கி. ஸோ இவங்க நிக்கி யாருன்னு தெரியல, பட் நம்ம வைஷாகனை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லி தான் இந்த ஒரு க்யூட்டான போஸ்ட்டையும் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருக்கிறாரு நம்ம சாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அகெயின் ஒரு பர்த்டே விஷஸ் தான். ஸோ ஹாப்பி பர்த்டே ரெனிமா, ஹாவ் அ கிரேட் இயர் அஹெட், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களோட ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்கிறாரு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க இவங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஒரு பர்த்டே விஷஸ் தான், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஒரு உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம சாம் வந்து ரொம்பவே ஒரு பியோர் ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாருக்கு பர்த்டே வந்தாலுமே முதல் ஆளாக வந்துட்டு விஷ் பண்ணுறது நம்ம சாமா தான் வந்துட்டு இருப்பார். ஸோ அந்த வகையில் தான் இவ இத்தனை பர்த்டே விஷஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு க்யூட்டான சுட்டி பாயோட ஒரு ஃபன்னி வீடியோ தான் வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டுருக்கிறது. ஆக்சுவலாக வைரல் வீடியோ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபன்னி வீடியோ. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஹையோ அப்படின்னு சொல்லி போட்டு சிரிக்கிற ஈமோஜியில் நம்ம சாம் வந்துட்டு இதை ஷேர் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம சாம் ஷிவாங்கி லைவ் வந்துட்டு அதை மட்டும் கேட்காதீங்க அப்படிங்க, முடிஞ்சால் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஆண்டவர் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ சாம் வந்துட்டு தஞ்சாவூரில் இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு அரேஞ்ச் பண்ண முடியாது, பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சாம் ஷிவாங்கி லைவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாம் ஷிவாங்கி ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ ஆம் ஆல்சோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் சாம் ஷிவாங்கி லைவ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த க்யூட்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.